நகரில் உள்ள பல்வேறு முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள சிவன் கோவிலில் உள்ள பாலமுருகன் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா நடைபெற்றது. பக்தர்கள் பால்காவலி எடுத்தும் தேர் இழுத்தும் சாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்று விழுப்புரம் அரசு தலைமை போக்குவரத்து கழகம் பின்புறம் உள்ள பாலமுருகன் ஆலயத்திலும் பக்தர்கள் காவடி தூக்கியும் பால் குடம் எடுத்தும் முருகனுக்கு அரோகரா என கோஷமிட்டும் தைப்பூச திருநாளை கொண்டாடி வழிபட்டனர். இக்கோவில்களில் தைப்பூச விழாவை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு பால் மஞ்சள், கிளநீர் திரவியம் போன்ற அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு பாலமுருக சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாதாரணை நடைபெற்றது. விழுப்புரம் மட்டுமல்லாமல் விழுப்புரத்தை சுற்றியுள்ள மக்கள் முருகரை தரிசிக்க ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனா்.